வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கருப்பு மாடு வந்து எழுந்திருக்க முயற்சி செஞ்சு 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 கால் ஃபுல்லாக காயமாயிடுச்சு. அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, பகல் ஃபுல்லாக பசுந்தீவனம் மடர் தீவனங்கள்லாம் சாப்பிட்றதுனால அவனால் எழுந்திருக்க முடியல. ஆனால் கால நேரத்தில் வந்து அவன் வயிற்றில் இருக்கிற ஃபுட்டெல்லாம் சாணமாக வெளியேறிடுறதுனால அவனால் ஆக்டிவாக எழுந்திருக்க முடியுது. நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கட்டி வச்சா அவன் எழுந்திருக்க சிரமப்படுறானே அப்படின்னு சொல்லி நாங்கள் கட்டுறது கிடையாது. இன்றைக்கி காலையில் பாருங்கள், அவர் மட்டும் எழுந்து பூஞ்செடிக்குள்ளே போயிட்டார். போய் மேயறது பற்றி பிரச்சனை இல்லை. சப்போஸ் அங்கே விழுந்துட்டால் நம்ம அங்கேருந்து தூக்கிட்டு வர்றதுக்கு நம்ம வந்து ஆள் தேடிக்கிட்டு ரொம்ப சிரமப்பட வேண்டியதாக இருக்குது. ஆனால் வந்து இப்போ ரீசன்ட் டைம்ஸில் வந்து நம்ம மாடு படுத்துருச்சு அப்படின்னு கேட்டதுலேருந்தே நிறைய பேர் எங்கள் ஏரியாவை சுற்றி நிறைய பேர் வந்து மாடு இந்த மாதிரி ஆயிடுச்சின்னு சொல்கிறாங்க. இது வந்து என்ன தான் அப்படிங்கிறதே புரியல. நிறைய பேர் வந்து கால்சியம் பற்றாக்குறை அப்படின்னு சொல்கிறாங்க. சிலர் வந்து இது ஏதாவது டிசீஸாக இருக்குமோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் டாக்டர் சொன்ன வரைக்கும் சத்து குறைபாடுனால் மட்டும்தான் இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏன் நான் இதை மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, இது நிறைய மாடுகளுக்கு இப்படி ஆகுது அப்படிங்கிறதுனால எனக்கு ஒரு டவுட் இருந்தது, சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட கருப்பு பசு வந்து கன்றுக்குட்டி போட்டதும் விற்பனை செஞ்சிடலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா வந்து எப்பயுமே இந்த மாதிரி விழுந்துட்ட மாடு வந்து அடுத்த கன்றுகளுக்கெல்லாமே இந்த மாதிரியாக வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. அதனால் வந்து கண்டிப்பாக அடுத்த தடவை வந்து நம்ம விற்று தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. உங்களோட கமெண்ட்ஸை வந்து மறக்காத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நிறைய குட்டி சொல்லியிருந்தீங்க, அக்கா நீங்கள் வந்து வித்துடணும் அப்படின்னு சொன்னதுனால மட்டும்தான் இப்படிலாம் ஆச்சு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. நான் வந்து வித்துடணும் அப்படின்னதுக்கு வந்து ரீசன் என்ன அப்படின்னா, அவன் சரியாக மேய்ச்சல் எடுக்கலை, சரியாக இல்லை அப்படிங்கிறதுனால தான் நான் அப்படி சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் கண்டிப்பாக கொடுத்தாகணும் அப்படிங்கிற நிர்பந்தத்தில் தான் இருக்கேன். ஆனால் என்னோடய கணவரும் என்னோடய குட்டீஸும் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு தெரியல. இது வரைக்கும் என் கணவர் சொன்னது என்ன அப்படின்னா, சரி பண்ணி மேலகிற புண்ணெல்லாம் சரி பண்ணி அவனை நார்மலாக ஆக்கி அதுக்கப்புறமா சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கன்றுக்குட்டியை பார்த்ததும் வீட்டில் மனசு மாறிடுமா அப்படின்னு எனக்கு தெரியல. இது ஏன்னா நம்ம வீட்டில் நடக்கிற வழக்கமே அதானே, கன்றுக்குட்டி வந்துச்சுன்னா சேல் பண்ண மாட்டாங்க. அதனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து அடுத்தடுத்த பதிவில் பாருங்கள். சிலர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மாட்டை காமிச்சு இனிமேல் வீடியோ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கு வந்து நான் வேலை செய்கிறதெல்லாம் எனக்கு வீடியோ எடுக்கிற அளவுக்கு ஆள் கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து நான் இது வரைக்கும் ரெண்டு ட்ரைபேட் வாங்கினேன். ரெண்டுமே வந்து என்னோடய லக்குன்னு நினைக்கிறேன், ரெண்டுமே வந்து கரெக்டாக வச்சு வீடியோ எடுக்கிற அளவுக்கு இல்லை. ஃபஸ்ட்டு வாங்கினது வந்து 450 ரூபாவில் வாங்கினேன், ரெண்டாவது வாங்கினது வந்து 2500 ரூபாவில் வாங்கினேன். ரெண்டுமே வந்து எனக்கு உதவி பண்ணலை. அப்படின்னும் போது ட்ரைபேடை நம்பி செல்லை வச்சு எங்கன்னா விழுந்து போச்சுன்னா வீட்டில் தர்ம அடி விழும். இதெல்லாம் வேறு கொஞ்சம் மைண்டில் வச்சுட்டு தான் வீடியோ எடுக்கிறதுக்கு நான் கொஞ்சம் டிலே பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து நான் சமைக்கிறதெல்லாம் வீடியோ எடுத்து போடுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்காக நான் இனி முயற்சி பண்ணுறேன். இப்போ கொடுக்குற அதே லவ் அண்ட் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க. உங்களோட சப்போர்ட் இல்லைன்னா நம்ம சேனல் இல்லவே இல்லை. அதுதான் நான் ரொம்ப 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 திருப்பி திருப்பி சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மாடு விற்றாலும் நம்ம வச்சிருந்தாலும் அடுத்தடுத்த பதிவில் உங்களோட நான் ஷேர் பண்ணிட்டு தான் இருப்பேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சுமி சேனல் இந்த அளவுக்கு வர்றதுக்கு முழுக்க முழுக்க உங்களோட சப்போர்ட் தான், சரிங்களா? கருப்பு பசுக்கு வந்து கிடேரி கன்று போடும், அது எல்லாருக்குமே தெரியும். அவன் இப்போதைக்கு நார்மலாக இருக்கான், அதுவும் உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். காலடி சம்மந்தமாக எந்த டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இனி வந்து சமைக்கிறது விலாகு இந்த மாதிரிலாம் வரும். இப்போ சப்போர்ட் பண்ணுற மாதிரி ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.